study MBBS in Philippines for just rupees 23.5 lakhs. No donation, no capitation fee. All you need is minimum NEET qualification. Call St. John's Educare for further details. Mask podama veliya pogadinga. Lalita Jewelry la velaya compare pannama nagaiya vaangadinga. அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசின் பல்வேறு பதவிகளை வகித்தவர், மருத்துவத்துக்கு படித்திருந்தாலும் ஐஏஎஸ் அதிகாரியாக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பணிபுரிந்தவர். இன்னும் 8 ஆண்டு அவருக்கு பதவிக்காலம் இருந்தபோதும் சமரசமற்ற நேர்மையின் காரணமாக அங்கிருந்து விலகி தனியாக மக்கள் சேவையில் ஈடுபட வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். அப்படி முடிவெடுத்த பின்னர் அவர் தேர்ந்தெடுத்த கட்சியும் அவர் வந்து சேர்ந்த நேரமும் சரியான சமயத்தில் இருக்கிறது என்பதனால் அவரை என்னால் தனி மனிதனாக தமிழனாக நின்று பாராட்டாமல் இருக்க முடியாது. ஒரு கட்சியின் தலைவனாக சொல்வதில் ஏதோ சுயநலம் இருப்பதாக தோன்றலாம். எங்கள் கட்சிக்கு வந்திருக்கிறார், அதனால் வரவேற்கிறோம் என்று. நல்லதை நோக்கி வந்திருக்கிறார், நேர்மையை நோக்கித்தான் நாங்கள் அனைவருமே நடந்து கொண்டிருக்கிறோம். அதில் எங்களுடன் அணி சேர்ந்திருக்கிறார் சந்தோஷ் அவர்கள். இதில் நான் சொல்லும்போது நல்லவர்களின் கூட்டணி என்பதற்கான அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தார்கள். அதற்கான முன்னுதாரணம் இன்னும் நிறைய நல்லவர்களும் வல்லவர்களும் கட்சியில் இணைய இருக்கிறார்கள். இன்று இந்த கணம் வரை அவர் விருந்தாளியாக இருப்பார். அவருடைய கட்சி பொறுப்பும் அவருடைய அடையாள அட்டையும் கொடுக்கப்பட்ட பின்பு விருந்தோம்பல் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக மாறிவிடும். இனியும் வரும் நல்லவர்களையும் வல்லவர்களையும் வரவேற்கும் பொறுப்பு அவருடையதாக இருக்க வேண்டும். சொல்றேன், இவருடைய பொறுப்பு இந்த கணம் முதல் பொதுச் செயலாளர் தலைமை அலுவலகம் என்ற பொறுப்பு. பட்டியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்றால் அது ஐடி, டாட்டா, ரிசர்ச், பாலிசி, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, ஆல் ஹெச்கியூஸ் ஆபரேஷன் என்பது இவருடைய கடமையின் கட்டுக்குள் வருகிறது. நன்றி. இன்று மக்கள் நீதி மையத்தில் இணைந்த அன்று நிகழ்த்த போகும் முதல் உரை டாக்டர் சந்தோஷ் பாபு அவர்களுடையது. இன்னும் நிறைய உரைகள் இருக்கின்றன, இது முதல் உரை. அனைவருக்கும் வணக்கம். மக்கள் நீதி மையத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் பத்மபூஷன் டாக்டர் கமல்ஹாசன் ஜி அவர்களே, டாக்டர் மகேந்திரன் அவர்களே, என்னுடைய நண்பர் குமரவேல் சி கே அவர்களே, நம்மளுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சியின் வேறு நண்பர்கள், தொலைக்காட்சி மற்றும் பிரஸினுடைய நண்பர்கள், உங்களுக்கெல்லாம் என்னுடைய காலை வணக்கம். August 22, 2020 நான் விஆர்எஸ் அரசாங்கத்தில் நிறுத்துகிறோம். 1995 சர்வீஸில் சேர்ந்தோம். 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். ஐ வாஸ் த பிரின்சிபல் செக்ரட்டரி ஐடி, தென் பிரின்சிபல் செக்ரட்டரி அண்ட் சிஎம்டி ஆஃப் தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அந்த பொறுப்பில் இருக்கும்போது தானே நான் பதவி விஆர்எஸ் கொடுத்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, பிகாஸ் அவங்க சொல்லி மாதிரி, சிகே அவர்கள் சொல்லி மாதிரி, நம்ம எல்லோரும் இப்போ இந்த சந்திப்பு முடிச்சதுக்கப்புறம் வெளியில் இறங்கும்போது டிராஃபிக் எப்படி இருக்கேன், ரோடு எப்படி இருக்கேன், தண்ணி தேங்குறதா, நிறைய விஷயங்கள் நம்ம காணாமல் போகிறது இல்லையா, பிகாஸ் தட்ஸ் வெரி ரொட்டீன். பட் தட்ஸ் பேசிக் கவர்னன்ஸ். இப்போ நாங்கள்லாம் ஐஏஎஸ்ல இருக்கக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்கள் அதுதானே. ரோட்டில் போர்ட் ஹோல்ஸ் இருக்கியா, இல்லை அல்ல இருக்குது, அது பார்க்கறதுக்கு ஆஃபீஸர்ஸ் இருக்கேன். நிறைய சிஸ்டம்ஸில் நம்ம கவனிப்பு இருக்கிறது இல்லை. அண்ட் வி டாக் அபவுட் பிக் திங்ஸ், பெரிய பெரிய விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். பட் இந்த ஸ்மால் திங்ஸ், உங்களையும் என்னையும்
நம்மள வீட்ல இருக்கக்கூடிய மனைவி மக்களை எல்லாம் அவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசுறதில்ல. மக்கள் நீதி பயத்தினை பொறுத்த வரைக்கும் சாதாரண மனிதன் ஒரு சாமானியமான மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயர்த்துவது அதுதானே அவங்கள இது. அது நேர்மையான ஒரு லீடர்ஷிப் இருந்தால் தானே அதை செய்ய முடியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இப்போ இங்கிலாந்து அல்லது அமெரிக்கா அல்லது சிங்கப்பூர் எடுத்து பார்த்தால் ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடியவங்களும் அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வாழ்க்கை தரம் ஒரே மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இட் பி மச் ஹையர். வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல ஆக்சிஜன் சுவாசிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ரூரல் ஏர்பன் டிவைட் இருக்குது இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், மற்ற ஸ்டேட்ஸினை பொறுத்த வரைக்கும். இது ஒரு நல்ல தலைமையில் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணும்போது தானே இது இதில் மாற்றங்கள் கொண்டு வர முடியும். பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் ஆர் பாசிபிள். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஐஓஸ் ஐடி செக்ரட்டரி நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ஐடி பார்க்கு ஒரு 20 ஏக்கர் கொடுத்தாச்சு. 20 ஏக்கரில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் கட்டியாச்சு. அதில் 20,000 பேருக்கு வேலை கொடுத்தாச்சு. இதோட நம்மளுடைய ஒரு பார்வை முடிந்து போகுது. பட் வென் ஐ வாஸ் ஐடி செக்ரட்டரி நான் இது உள்ளே போய் பார்ப்போம், இதுக்குள்ளே என்ன நடக்குது, அது பெருசாக இருக்கேன், அது உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கேன். இட்ஸ் அமேசிங். நம்மளோட பசங்க, நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வாட் தேர் கேப்பபிள் ஆஃப் டூயிங். அது ஒரு பெரிய மாற்றத்தை என்னோட மனசில் உருவாக்கியது. அதாவது சி ஐ வாஸ் இன் ஷெல். ஷெல்லுடைய பேக் ஆஃபீஸ் இங்கே இருக்கு. ஷெல் டஸ் $2 பில்லியன் பர் டே. $2 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் உலகத்தில் பூரா நடத்துது. எல்லாமே நம்ம சென்னை மூலமாக தான் செய்கிறோம். இந்த பேக் ஆஃபீஸ் இன் சென்னை உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கே தெரியாமல் இருந்தது. அதே மாதிரி பேபால் $17,000 பர் செகண்ட் நடத்துகிறோம் உலகம் பூரா. பர் செகண்ட் யூ கேன் இமேஜின் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். பட் அவர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் டூயிங் தோஸ் ஃபினான்சிங் ஃபார் தோஸ் கம்பெனிஸ். ஸோ ஒரு விதத்தில் பார்த்தால் நம்ம உலகத்தரம் வாய்ந்த நம்மள பொட்டென்ஷியல் நம்மள சாத்தியக்கூறு இங்கே இருக்கேன். பட் பெரும்பாலும் நம்ம பேசக்கூடியது இந்த லெவல் தானே இருக்கும். இந்த ஒரு பாகுபாடுன்னு மாற்றுவதுக்கு தானே மக்கள் நீதி மையம் அதனுடைய நோக்கங்கள் இருக்கிறது. நம்மளோட பொட்டென்ஷியல் இஸ் வேர்ல்ட் கிளாஸ். நம்ம போய் பார்த்துருக்கோம் சிங்கப்பூர் மலேசியாலாம் பார்க்கும்போது நம்மளோட மக்கள் அங்கே உட்கார்ந்து வேர்ல்ட் கிளாஸ் ஒர்க் செய்கிறோம். ஏன் நம்ம வில்லேஜஸ் ஒரு வேர்ல்ட் கிளாஸாக இருக்கக்கூடாது? ஏன் கவர்னன்ஸ் இப்போ நம்ம அரசாங்கம் ஆஃபீஸ் போகும்போது ஏன் நம்மளை நிற்க வைக்கிறாங்க? ஏன் அது நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகலாமே போகாமே செய்ய முடியாது? நீங்கள் எல்லாம் யோசிச்சுருப்பாங்க உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், சால்வன்சி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அங்கே இங்கெல்லாம் அலைஞ்சிருப்போம். பட் அது அது டெக்னாலஜி மூலமாகவும் ஒரு நேர்மையான தலைமை மூலமாகவும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எளிதாக்கி மக்கள் ஒரு அரசாங்க ஆஃபீஸ் போகாமல் அவங்களை நாடாமல் யாருக்கும் எதுவும் கொடுக்காமல் செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் த எம்டி ஆஃப் தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு பூம்புகார்ன்ற தலைவர் சொல்லி நான் ஹார்வர்டு படித்து முடித்து வரும்போது என்னை பூம்புகாரில் போட்டாங்க. பூம்புகாரில் யாரும் கேட்கறது இல்லை என்ன பூம்புகார் சிஎம்டியாக போடுங்கன்னு எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் கேட்கறது இல்லை. ஏன்னா அங்கே போட்டாங்க. அது போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த வித்தியாசங்கள் நாங்கள் என்ன கொண்டு வந்தோம். இப்போ சென்னை ஏர்போர்ட் இருந்தால் ஏர்போர்ட்டுக்குள்ளே எல்லாம் இன்டீரியர்ஸ் நாங்கள் தானே பண்ணோம். ஒரு 30 கோடி இருந்து கிட்டத்தட்ட 70 கோடிக்கு நாங்கள் அந்த டேர்ன் ஓவரை கொண்டு போனோம். வெர்ச்சுவல் ரியாலிட்டி கொண்டு போகணும். ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஆன்லைன் ஆக்கணும். ஸோ அரசாங்க ஆஃபீஸுகள் காகிதமின்றியாக ஏன் இருக்கக்கூடாது? இப்போ நீங்கள் எல்லாம் கோவிடில் இருக்கோம், கோவிடில் நம்ம சஃபர் பண்ணியிருக்கோம். பட் உலகம் ஓடிட்டுருக்கு. என்ன காரணம்? தட்ஸ் பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஒரு டெக்னாலஜியில் ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நம்ம உருவாக்கி அரசாங்கத்தையும் அரசியலையும். ஸோ நம்மள 70 வருஷமாக ஒரு அரசியல் பின்பற்றி இருக்கோம். எங்கே எழுதி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அரசியல் இருக்கணும், இப்படி தானே இருக்கணும்னு எங்கே எழுதி வச்சுருக்கேன். அதுக்கு மாறாக கமல்ஜி தானே அதுக்கு ஒரு மாற்று வேணும் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கோம். இந்த இந்த அரசியல் இப்படி இருக்கக்கூடாது. நேர்மையான ஒரு தலைவன் இருக்கணும் சொல்லியது அவங்களுக்கு மட்டும்தானே. அதுக்காக தானே அந்த ஒரு ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தானே நான் இந்த கட்சிக்கு வந்தோம். அது நம்மள கமல்ஜியுடைய ஒரு தட்ஸ் அ பிகஸ்ட் அட்ராக்ஷன். எங்களை போல போன்றவங்க நம்ம அவுட் சைட் கண்ட்ரீஸ் எல்லாம் போகும்போது அதெல்லாம் அத்தையும் இருக்கு. வை இஸ் இட் சோ பியூட்டிஃபுல், வை இட்ஸ் சோ சிஸ்டமேட்டிக், ஏன் நம்ம தமிழகத்தில் இப்படி இருக்கக்கூடாது என்ற அந்த 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 சிந்திப்பு வர்றது. அப்போ ஏன் செய்யக்கூடாது ஒரு க்வெஸ்சன். ஸோ தட்ஸ் அ செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன்
நம்மள ஐ டோல்ட் யூ அபௌட் தி பொட்டன்ஷியல் நான் கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆகும்போது ஒரு 10,000 குழந்தைகளை உள்ள கொண்டு வந்தோம் அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன்னு சொல்லி 10,000 குழந்தைகளை அதுக்காக தானே டாக்டர் கலாம் எங்கிட்டே ஒரு மணி நேரம் பேசி அது ஒரு உரையாக நேஷனல் சிவில் சர்வீசஸ் டேயில் பேசி எனக்கு என்னை கௌரவித்தது அந்த 10,000 அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஐ ரியலைஸ்ட் இஸ் எனக்கும் அவங்களுக்கு ஒரே பொட்டன்ஷியல் பட் எனக்கு ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் அவங்களுக்கு வேறு சர்க்கம்ஸ்டான்ஸ் அந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை மாற்ற முடிஞ்சால் நம்மளால இவங்களை எல்லாம் உலகத்தரம் வாய்ந்த சிட்டிசன்ஸாக மாற்ற முடியும் நாங்கள் ஒரு 10,000 குழந்தைகளை வெளிக்கொண்டு வந்ததில் அந்த குழந்தைகள் இப்போ சில பேர் டாக்டர்ஸாக என்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பட் அவங்களுக்கு அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ் அரசாங்கம் மூலமாக நிறைய கொடுத்துட்ருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஃபுட் நிறைய ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் பட் அது நேர்மையாக உண்மையான பயனாளிகளுக்கு போய் சேர்ந்தால் அவங்களெல்லாம் முன்னுக்கு வர முடியும் ஸோ தீஸ் ஆர் மை ரேண்டம் தாட்ஸ் ரைட் நவ் இது ஒரு ஐ திங்க் ஐ ஹவ் பீன் கிவன் அ ஃபியூ மினிட்ஸ் டு ஸ்பீக் பட் மை தாட்ஸ் ஆர் ஒரு நல்ல லீடர்ஷிப் நேர்மையான லீடர்ஷிப் இருந்தால் தி பியூரோக்ரசி ஆஃப் தமிழ்நாடு இஸ் வெரி குட் வி கேன் டூ வண்டர்ஸ் வி கேன் டூ வண்டர்ஸ் நவ் ஐ ஆம் அவுட் சைடர்ஸ் வி கேன் பிரிங் இன்னோவேஷன் நிறைய புதிய புதுமையான விஷயங்கள் கொண்டு வரலாம் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் செஞ்சால் இது ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அதாவது நீங்கள் ஒரு சிட்டிசனாக இருந்தால் நீங்கள் டாக்ஸ் பேயிங் சிட்டிசனாக இருந்தால் அரசாங்கத்தில் பணம் கொடுத்த சேலரிட் பர்சனாக இருந்தால் இது ரெண்டு பேருடைய இடையில் நீங்கள் எதுக்கு அரசாங்க ஆஃபீஸுக்கு போகணும் இது ஒரு கேள்வி நீங்கள் அரசாங்க ஆஃபீஸுக்கு போகும்போது தானே நிறைய பிரச்சனைகள் நடக்குது ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஒரு சிட்டிசனாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் நீங்கள் இருக்கேன் தெரிஞ்சால் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி ஒரு இது வச்சு தானே நான் ப்ரெடிக்டிவ் கவர்னன்ஸ் சொல்லி ஐடி செக்ரட்டரியாக இருக்கும்போது ப்ரெடிக்டிவ் கவர்னன்ஸ் அதாவது பர்த் சர்டிஃபிகேட் முதல்ல டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் அந்த பயணத்தில் அந்த 70 வருஷம் 100 வருஷம் பயணத்தில் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுறது இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் அலைஞ்சிருக்கேன் நானும் அலைஞ்சிருக்கேன் அலைய தேவையில்லை அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரலாம் மூணாவது நம்ம எல்லாம் மனிதர்கள் தானே எந்த பாகுபாடும் இன்றி அதுதானே இந்த கட்சியினுடைய பெரிய ஒரு பெரும் தன்மைன்னு சொல்லியால் யாருன்னு பார்க்கறதில்ல எந்த கட்சி எந்த மனிதன் எந்த நாடு எதுவும் பார்க்கறதில்ல நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு திறமை இருந்தால் இதில் வாங்க உங்களுக்கு லீடர்ஷிப் பொட்டன்ஷியல் இருந்தால் வாங்க என்னை மாதிரி நிறைய பேர் இப்போ இதில் வர்றதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ வித் தீஸ் ஃபியூ வேர்ட்ஸ் ஐ ஆம் வெரி ப்ரவுட் டு சே தட் ஐ ஆம் ஜாயினிங் அ பார்ட்டி which is level headed very democratic இப்போ நான் சார் கிட்ட கேட்டோம் என்னோட மனசு உங்ககிட்ட பேசலாமா தாராளமாக பேசுங்க என்ன வேணா பேசுங்க பட் யூனோ பி வெரி ஸ்பெசிஃபிக் சும்மா உளரக்கூடாது பட் யூ டெல் த ஃபேக்ட்ஸ் வாட் இஸ் இட் தட் யூ கேன் டூ ஸோ அந்த மாதிரி ஒரு தலைவனை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கேன் பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஃபார் த லாஸ்ட் 25 இயர்ஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் சம்டைம்ஸ் ஒரு கம்யூனிகேஷன் ஆஃப் அ பிக் ஐடியா அ பிக் ஆஸ்பிரேஷனல் ஐடியா ஸோ ஒரு மாற்றத்தை உருவாக்குவதுக்கு நான் வந்திருக்கிறோம் உங்களுடைய எல்லாம் சப்போர்ட்டோட I think with the grace of our leader, we can do that. Thank you. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் CMC Guides ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் CMC Your Guide Towards Success இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு